தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கிற பாலூர் எனும் கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். சரி, எதனால் அங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலூர் கிராமத்தில் ஒரு மிக பழமையான, இந்த பழமையான அப்படின்னு சொன்னால் 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ கிடையாது, ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பிரம்மாம்பிகை ஸ்ரீ பதங்கீஸ்வரர் திருக்கோயிலானது இங்கே அமைந்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு சென்று சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக தான் வந்து இன்றைக்கி வந்து பாலூருக்கு போயிருக்கோம். இந்த பாலூரோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலூரானது பாலாற்றங்கரையோட பக்கத்திலே அமைந்திருக்கிறது. அதனால் இந்த கோயில் வந்து ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இன்றும் திகழ்கிறது. இல்லை, 6 அடிக்கும் மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மதில் சுவரார் இந்த கோயிலானது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய காலங்களில் அரசர்களால் கட்டப்பட்டு நடுவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம். இனியாவது அந்தந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வந்து உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கின்ற அந்த சிவாலயங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து அதை தயவு செய்து பராமரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா இந்த கோயில்கள்லாம் வந்து அழிந்து விடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறை நாம் அழித்துவிடக்கூடாது. சரி, இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பூசாரி வந்து நமக்கு சொன்னார். ஆனால் இதோட பெருமைகள் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மிக குறைந்த அளவே வந்து பக்தர்கள் வருகிறார்கள். அதனால் எங்களால் வந்து சரியாக வந்து நிதி பற்றாக்குறை இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக பேசினார். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மதில் சுவர் வந்து பார்த்தீங்கன்னா இடிந்து விழுந்திருக்கிறது. அதை கூட வந்து சரி செய்ய முடியாத நிலைமையில் இந்த கோயிலானது இருக்கின்றது. ஒரு அற்புதமான கலைநயத்துடன் வந்து இங்கே வந்து நந்தியானது அமைந்திருக்கின்றது. இந்த நந்தியை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரானந்தம். அந்த அழகான ஒரு தோட்டம் போன்ற ஒரு அமைப்புக்கு நடுவில் மிக அற்புதமாக அமைக்கப்பட்ட இந்த நந்தி தேவதனோட சிலை வந்து பார்ப்பதற்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது இல்லாமல் முதல் வாயிலிருந்து இந்த நந்தியை பார்க்கும் வரும்போது ஏதோ ஒரு அழகான நந்தவனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இன்னும் நன்றாக பராமரித்தாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலாக இருக்கும். பக்கத்தில் வில்வ மரங்கள் இருக்குது. கோயிலில் இருக்க வேண்டிய சில மரங்கள் மட்டும் வச்சுருக்காங்க. நிறைய பராமரித்தாங்கன்னா நிறைய மூலிகை செடிகள், இறைவனுக்கு உகந்த மரங்களை வந்து இங்கே நட்டு வளர்க்க முடியும். அது மாதிரி நுழைவாயிலை தாண்டி உள்ளே போகும்போது உள்ளே ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. அதற்குள்ளே போகும்போது எவ்வளோ அருமையான ஒரு கட்டமைப்பு. போகும்போதே வலது பக்கத்தில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார். அந்த விநாயக பெருமானை இருக்கரம் கூப்பி வணங்கிவிட்டு நம்ம வந்து கோயிலை சுற்றி பார்க்க வந்து செல்லலாம். மிக அற்புதமான ஒரு கலைநயம். இவ்வளவு பெரிய கோயில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில், அதுவும் ஒரு செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டரில் இருக்குதுன்னும் போது
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியத்தை உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த பதிவு. உள்ளே வரும்போதே அந்த கோயில் சுற்றுப்புற சுவரோட ஒரு பக்கத்தில் மிக அற்புதமாக இந்த நந்தன விநாயகர் சன்னதியானது காட்சி தருகிறது. அந்த விநாயகரை பார்த்துவிட்டு நடக்க ஆரம்பித்தால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காட்சியை வந்து அற்புதமான காட்சியை உங்களுக்கு தருகிறார். அந்த குரு பகவானின் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு குருவரலை பெற்றுவிட்டு அப்படியே அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் ஒரு விநாயகர் சன்னதி, இந்த கோயிலில் மட்டும்தான் 2-3 இடங்களில் விநாயகர் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்ட அந்த விநாயகர் சன்னதியை பார்த்துவிட்டு சற்று தொலைவில் உள்ள சன்னதிக்கு நடந்து சென்றால் வலதுபுறத்தில் நீங்கள் இதுவரை கண்டிராத நிறைய சிவாலயங்களில் இல்லாத மிக அற்புதமான ஒரு காட்சியினை உங்களால் பார்க்க முடியும். ஆம், ஸ்ரீ லிங்கோத்பவர் இறைவன் இங்கே உங்களுக்காக மிக அற்புதமாக காட்சி தருகின்றார். அந்த அமைப்பை பார்க்கும்போது நாம் மிகப்பெரிய வரத்தை பெற்றிருக்கின்றோம் என்ற ஒரு ஆனந்தமானது நமக்கு கிடைக்கின்றது. அவரை பார்த்துவிட்டு அப்படியே சற்று தூரம் நடந்தால் பிரம்மாவினை பிரமிப்பாக உங்களால் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை பார்க்கும் பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கும். அம்பாளின் பாதத்தை வணங்கிவிட்டு அப்படியே சற்று திரும்பும்போது ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை நீங்கள் வணங்க முடியும். இப்படி ஒவ்வொரு சிவாலயத்திலும் இருக்கின்ற அந்த அழகான அமைப்பினை, அற்புதமான காட்சிகளை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து ரசிக்க முடியும். இடையிடையே கோயிலின் வளாகத்தில் புறாக்கள் வட்டமிட்டு கொண்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். மிக அழகான கலைநயத்துடன் அந்த கோயிலுக்கே உரிய அந்த பழமையுடன் இந்த ஆலயமானது காட்சி தருகின்றது. அப்படி இந்த சண்டிகேஸ்வரரை சந்தித்து விட்டு அருகிலுள்ள மற்றொரு ஆலயத்திற்கு செல்லும்போது அங்கே வித்தியாசமான ஒரு கோலத்தினில் நீங்கள் சில சிலைகளை பார்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த அம்பாளை பார்க்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மிக அற்புதமான ஒரு கோயில், அற்புதமான ஒரு காட்சியுடன் அழகாக அருள்மிகு ஸ்ரீ பிரம்மாம்பிகை உங்களுக்காக காட்சி தருகின்றார். என்ன ஒரு அழகு! அம்பாளை பார்ப்பதில் உள்ள அந்த ஆனந்தம் வேறெங்கும் கிடைக்காது. நீங்கள் அந்த பிரம்மாம்பிகையை கைகூப்பி வணங்கிவிட்டு அவள் பாதத்தில் நீங்கள் சரணடைந்துவிட்டு அங்கிருந்து மறுபடியும் கோயில் உள்ள மற்ற அதிசயங்களை காண செல்ல முடியும். ஆங்காங்கே தமிழில் அந்த காலத்து கல்வெட்டுக்கள் குவிந்து கிடக்கின்றன. இந்த ஆலயத்திற்கு யார் யாரெல்லாம் வேலை செய்தார்கள், யாரெல்லாம் பாடினார்கள் என்ற அனைத்து குறிப்புகளும் தமிழில் மிக அழகாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன.
அந்த கல்வெட்டுகளை பார்த்தாலே தெரியும் இந்த கோயிலானது எவ்வளவு பெரிய மிக பழமையான கோயில் என்று. அப்படி அம்பாளை நீங்கள் தரிசித்துவிட்டு கோயிலில் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயமானது காத்திருக்கின்றது. ஆம், எங்கும் இல்லாத ஒரு அற்புத காட்சியாக இந்த முருகனின் வாகனமான மயிலினை உங்களால் பார்க்க முடியும். முருகனை நீங்கள் சிவபெருமானை தரிசிக்க செல்லும் போது பார்க்க முடியும். அது மட்டுமா என கேட்டால் இல்லை. இந்த கோயிலின் சிறப்பு ஒன்று உள்ளது. அதாவது, இறைவனை எந்த அளவிற்கு செதுக்க முடியுமோ அந்த அளவிற்கு மிக அழகாக அற்புதமாக செதுக்கியிருக்கின்றார்கள். தனியாக நவகிரக சன்னதியும் அமைந்திருக்கின்றது. நவகிரக சன்னதியை ஒரு 3 முறை சுற்றிவிட்டு, முடிந்தால் 9 முறை சுற்றிவிட்டு, அந்த நவகிரகங்களின் ஆசியை பெற்றுவிட்டு, மனமகிழ்ச்சியுடன் உங்களால் கோயிலில் வலம் வர முடியும். அந்த நவகிரக சன்னதிக்கு அருகில் என்றுமே வற்றாத கிணறு ஊற்று ஒன்று அமைந்திருக்கின்றது. அந்த கிணற்றிலிருந்து தான் இந்த கோயிலுக்கு தண்ணீரானது கிடைக்கின்றது. இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் சூரிய பகவானும் விநாயகரும் உங்களுக்கு நேரடியாக காட்சி தருகின்றனர். இந்த கோயிலின் பூசாரி அவர்களிடம் உள்ளே வீடியோ எடுப்பதற்கு அனுமதி கேட்டபோது, அந்த பழமை கெட்டுவிடக்கூடாது, இறைவனை ஒரு காட்சி பொருளாக மாற்றிவிடக்கூடாது, அதனால் கருவறையை மட்டும் அவர் அனுமதிக்கவில்லை. மிக அற்புதமான இறைவன். அந்த இறைவனை பார்க்க பார்க்க மனதில் பக்தி பரவசமானது கொட்டி கிடக்கிறது. அந்த சிவரின் அருளாசியானது நமக்கு தலைக்கேறுகிறது. இந்த கோயிலை பார்த்து முடித்துவிட்டு அப்படியே அருகில் இருக்கின்ற அந்த சிவபெருமானின் குலத்திற்கு நீங்கள் சென்றால் உங்கள் கண்கள் எல்லாம் பூத்து குலுங்கும் மலவிற்கு மிக அழகான தாமரை மலர்கள் குளம் முழுவதும் பரவி கிடக்கின்றது. அதனால்தான் இது தாமரை குளம் என்று கூட அழைக்கப்படுகின்றது. உங்கள் குடும்பத்துடன் செல்லும்பொழுது அந்த தாமரை மலர்கள் உங்கள் குடும்பத்தினரின் அந்த கண்களை வருடச் செய்யும். அந்த அளவிற்கு அற்புதமான காட்சிகளை இந்த குளத்தில் நீங்கள் கண்டுகளிக்க இயலும். அவ்வளவு பழமையான இந்த கோயில் சென்னைக்கு மிக அருகில், செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் அமைந்திருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, உங்களால் முடிந்தால் குடும்பத்துடன் மாதத்திற்கு 1 முறை இந்த சிவாலயத்திற்கு வந்து செல்லுங்கள். இந்த சிவபெருமானின் அருளை பெறுங்கள். நண்பர்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் வெண்மையினை உண்மை என நினைத்து தொன்மையினை மறந்துவிட்டீர்கள். புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகிறேன். தயவு செய்து நமது தமிழக மக்களின் நம்பிக்கையை, நமது முன்னோர்களின் நம்பிக்கையை புதைத்து விடாதீர்கள். நமது மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களை அழித்து விடாதீர்கள். நாம் தான் நமது தொன்மையை பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பானது நம்மிடம்தான் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே கட்டப்பட்டு பராமரிக்கப்படாமல் உள்ளன. அந்தந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் தயவு செய்து இது போன்ற சிவாலயங்களை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அந்த சிவபெருமானின் அருளாசியானது உங்களுக்கு
முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடக்கலைகளை, அந்த காலத்து கட்டடக்கலைகளை பார்த்து ரசிக்கும் ஒரு அனுபவமே மிகப்பெரியது. இறைவனே உங்களுக்கு நேரில் வந்து ஆசீர்வதிப்பது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வினை நீங்கள் பெற முடியும். இந்த கோயிலுக்கு சென்றால் நிச்சயமாக உங்கள் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினை பெற முடியும். அதை நீங்கள் இங்கு உள்ளே வரும்போது உணர்வீர்கள். அப்படிப்பட்ட மிக அற்புதமான பழமை வாய்ந்த ஸ்ரீ பரங்கீஸ்வரரை வணங்கிவிட்டு அம்பாள் பிரம்மாம்பிகையை வணங்கிவிட்டு அவர்களின் அருளாசி பெற்று நீங்கள் மிகவும் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும். நண்பர்களே, இந்த ஆலயம் பற்றிய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கான கூகுள் மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். வந்து சிவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.